கடந்த மாதம் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமாயிருந்த விஜயகாந்த் அவர்கள் காலமானார். இச்செய்தி உலகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அனைவரும் தங்கள் ஆழ்ந்த இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டனர். இதை பற்றி இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் தலைமை போதகரான திரு மோகன்சி லாசரஸ் அவர்கள் பேசிய வீடியோ பெரும் வைரலாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. அண்ணன் மோகன்சி லாசரஸ் பகிர்ந்து கொண்ட விஷயம் இதுதான். கடந்த நாளில் நமக்கு நடந்தது தெரியும். தேமுதிக என்ற கட்சியின் தலைவரும் பிரபல தமிழ் சினிமாவின் நடிகருமான விஜயகாந்த் என்கிற சகோதரர் மரணமடைந்த சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரியும், உலகம் முழுவதும் தெரியும், முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். விஜயகாந்த் அவர்கள் மரணத்திற்கு பிறகு நான் கவனித்த சம்பவங்கள் என்னவென்றால், மாபெரும் கூட்டம் அவருடைய அடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. எல்லோரும் அந்நிகழ்ச்சியை ஆச்சரியமாக பார்த்தார்கள். நானும் ஆச்சரியமாக பார்த்தேன். நான் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், நிறைய மக்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் நன்மை செய்துள்ளார். ஏராளமான மக்களுக்கு நன்மையை செய்துள்ளார். உணவில்லா மக்களுக்கு உணவளித்துள்ளார். தேவையோடு வந்தவர்களுக்கு உதவி செய்துள்ளார். அதனால மக்களுக்கு அவர் மேலே பாசம். இப்படி நம் மத்தியில் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறார் என ஆச்சரியப்பட்டேன் என்றார். இதுவரை வெளிவராத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் பேசிய காணொளியையும் கண்டேன். திரு விஜயகாந்த் சகோதரர் அவர்கள் நன்மை செய்ய வேதத்திலிருந்து ஒரு விதை அவருக்கு கிடைத்துள்ளது. வலதுகை செய்வது இடதுகை அறியாது என்று அவர் பேசியுள்ளார். நன்மை செய்ததற்கு ஒரு விதை பைபிளிலிருந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் பிறந்து இருந்தது கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன சொன்னார், என்ன சொன்னா ஒரு கணத்தை அறிந்தால் மறுகணத்தை காட்டு. ஏன் சொன்னாரு எல்லாருக்கும் புரிய, எங்க இயேசுநாதர் சொன்னாருங்க ஒரு கணத்தை காட்டுங்க நான் மறுகணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம், எத்தனை தடவை அடி அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனை கை ஒழிக்கி விட்டுரும். அந்த இயேசுநாதர் என்ன சொன்னார்னா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லு. எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்து செய்தான் பழக்கமே தவிர தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை. அதாவது சொல்லுவாங்க, கபடம் இல்லாதவன் பாக்கியசாலின் பைபிள்ல சொல்லு. நான் பாக்கியமா இருக்கிறேன். சிலர் பாக்கியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் போதிக்கிறதுன்னு அன்பு ஒண்ணுதான், அன்பை தான் போதிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றேன். ஆக நம்ம கூடாரங்கள் யார என்ன சொல்லிருக்கு எல்லாம் முன்னிலுமே அன்பு கருணை பண்பு மனிதநேயத்துக்கு தான் எனக்கு அவார்டு கொடுத்து, நான் சிறந்த நடிகனுக்கு ஒண்ணும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம். ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்ன சொன்னார், நீ களைப்பாக இருந்திருந்தா என்ன சொல்லுங்க உங்களை இழப்பா இருக்கிறேன், சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தா நான் இழப்பா இருக்கிறேன், இழப்பாடுறதுக்கு நான் இடம் தரேங்க. அந்த மாதிரிதான் என்னால் முடிந்த உதவி செய்றேன். பைபிள்ல கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலதுகை கொடுக்கிற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன், நீ நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணி பாரு, அதுல இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இத நான் அனுபவிச்சிருக்கேன், அனுகுணமா அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன்.